போர்க்குற்றங்கள் எல்லாம் புதிதாக நடந்தது அல்ல. அது தமிழ் மக்கள் மீது பல்லாண்டு நெடுங்காலமாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இலங்கை அரசினாலேயே இவையெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாரிய அளவில். அதற்கு சிகரம் வைத்தால் போல 2009 இந்த போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள், 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் எதுவித காரணமின்றி பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான பொறுப்பு கூறலை எடுப்பதற்கு விருப்பமில்லாத இந்த இலங்கை அரசு தற்போது மறப்போம் மன்னிப்போம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த மறப்போம் மன்னிப்போம் என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்களுக்கு விருப்பமான ஒரு விடயம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பாரிய அளவில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய தமிழ் சமூகம் அவருடைய இருப்புக்கே இப்போ ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. எனவே இந்த விடயத்தில் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஸ்ரீலங்காவில் யுத்த குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றமளித்தவர்களை தண்டிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் சுட்டிக்காட்டுகின்றார். இதனாலேயே ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த 2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஸ்ரீலங்கா அரசும் இணை அனுசரணை வழங்கியுள்ளதாகவும் சட்டத்தரணி ரத்னவேல் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன என்பது நன்கு நிரூபிக்கப்பட்டுவிட்டது சர்வதேச அரங்கில். எனவே இந்த விசாரணைகளை முன்னெடுத்து நிச்சயம் குற்றம் இழைத்தவர்களை தண்டிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின், இலங்கை அரசின் பொறுப்பாகும். இதனை சர்வதேசமும் தட்டி கேட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை அரசு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் ஜெனீவா தீர்மானத்தை ஒன்றாக முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கமும் அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். குற்றமளித்தவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் உள்நாட்டு நீதி கட்டமைப்புக்கு அமைய முன்னெடுக்கப்படுவதில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் எனவும், இந்த விசாரணைகளில் சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் விருப்பமாக இருந்து வருவதாகவும் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் வலியுறுத்துகின்றார். அவர்கள் எப்படி எந்த சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவார்கள் என்ற விடயம் சர்வதேச நீதிபதிகளால், சர்வதேச மன்றங்களினால் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உள்நாட்டு நீதி மன்ற பொறிமுறைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அந்த அநீதிகள் நடந்த அன்றே விசாரணைகள் தொடங்கப்பட்டு மக்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்குமானால் இன்றைய அளவுக்கு ஏதாவது ஒரு சமரசம் கிடைத்திருக்கும், நாடு முன்னேறி இருக்கும். இலங்கை அரசுக்கு அந்த நீதி வழங்க வேண்டும் என்ற விடயம் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் கிடையாது என்றே சொல்ல வேண்டும். எனவே தான் பாதிக்கப்பட்ட மக்கள், தமிழ் மக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோஷமிடும் அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். நீதியை பெற்றுத்தாருங்கள், குற்றவாளியை தண்டியுங்கள், அதன் பிறகு மற்ற விடயங்களை கவனிப்போம் என்பதுதான் அவருடைய எண்ணம்.